வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம ரொம்ப ட்ரெடிஷ்னலான கருவேப்பிலை குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியோட ஸ்பான்சர் பார்த்தீங்கன்னா என்னோடய 90 வயசு பாட்டி. நான் இதை எப்படி பண்ணேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருவேப்பிலை குழம்புன்னு சொல்லும் போது பர்சனலாக எனக்கு ரொம்ப திக்காக இருந்தால் பிடிக்காது, செமி கிரேவி மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். ஆனால் இதை சில பேர் திக்காகவும் பண்ணுவாள், சில பேர் தண்ணியாகவும் பண்ணுவாள். அதே மாதிரி இதில் சில பேர் பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்துப்பா. பட் எங்கள் ஸ்டைலில் நாங்கள் வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்க்க மாட்டோம். இந்த கருவேப்பிலை குழம்பை நீங்கள் அரிசி உப்புமா சாதத்து கூட சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். முதல்ல கொஞ்சம் சாமான் வறுத்துக்க போகிறோம். அதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பை சேர்த்துட்டு பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். இது கூடவே நான் காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு சேர்த்துக்கிறேன். கருப்பு மிளகு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் அப்படியே லைட்டாக வறுபட்டுட்டே இருக்கும் போது ஒரு பாதி வறுத்ததுக்கு அப்புறமா 3-5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் உங்கள் வீட்டு காரத்துக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பருப்பு பொன்னிறமாக மாறினதுக்கு அப்புறமா 3 கப் அளவுக்கு நல்லா அலம்பின கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மிளகு குழம்பு கருவேப்பிலை குழம்புக்கு இருக்கிற ஒரே வித்தியாசம் இதுதான். கருவேப்பிலை குழம்புல நிறைய கருவேப்பிலை சேர்த்துப்போம், மிளகு குழம்புல ரொம்ப கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்தா போதும். யூஸ்வலாக கடைகளில் போய் காய் வாங்கும் போது கடைசியாக நம்மளுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி சேர்ந்து சேர்ந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நிறைய கருவேப்பிலை சேர்ந்துடும். அந்த கருவேப்பிலையில் அழகாக ஒரு ஜிப்லாக்ல சேர்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 10-15 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி குழம்பு பண்ணி வச்சுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறம் இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் இந்த பருப்பு கருவேப்பிலை மிக்சரை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு முதல்ல அப்படியே ட்ரையாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பொதுவாக கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, புதினா, பாலக்கீரை மாதிரி அவ்வளோ நைஸாக அரையாது. அதில் நிரம்பி இருக்கிறதுனால கொஞ்சம் கரகரந்தாக அரையும். பட் உங்களால் எவ்வளோ ஸ்மூத்தாக ஆக முடியுமோ அவ்வளோ ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் நம்மளோட குழம்பு ரெடியான மாதிரி தான். இப்போ அரைச்சதை சைடில் வச்சுருங்க. அதே கடாயில் நல்லா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பை நீங்கள் நல்லெண்ணெயில் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ப்ளஸ் இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறதுனால நல்லெண்ணெய் சேர்த்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் தாராளமாக பெருங்காயை கட்டி சேர்த்துக்கோங்க. பொடியோட கட்டி தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இந்த தாளிச்ச எண்ணெயில் நம்ம புளிக்கரைசல் சேர்க்க போகிறோம். நேராக புளிக்கரைசல் சேர்க்கும் போது நம்ம கையில் தடிக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு டெம்பரேச்சர் கொஞ்சம் லோவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புளியை 2-3 தடவை கரைச்சி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி இந்த குழம்புக்கு கரெக்டாக இருக்கும். அந்த புளியை நல்லா 2-3 தடவை தண்ணி சேர்த்துட்டு உங்களால் எவ்வளோ கரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கரைச்சிட்டு அதோடய எக்ஸ்ட்ராக்டை நம்ம எடுத்துக்கலாம். புளிக்கரைசல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி இதுலேயே சேர்த்துருங்க. புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். 1-5 நிமிஷம் அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கொதிக்க விட்டிங்கனாலே புளியோட பச்சை வாசனை போயிடும். இப்போ இந்த குழம்புல பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பூண்டை வதக்கி கொட்டினா நல்லா தான் இருக்கும். நான் நல்லா இருக்காதுன்னு கண்டிப்பாக சொல்லலை. பட் நாங்கள் அப்படி பண்ணி எனக்கு பழக்கம் இல்லாததுனால நான் சேர்க்கலை. உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். புளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கருவேப்பிலை விழுதை இதில் சேர்த்துட்டு கொதிக்க விட்டுக்கலாம். எல்லா விழுதியுமே இதில் சேர்த்துருங்க. கூடவே மிக்சி ஜாரையுமே கொஞ்சமாக அலம்பிட்டு அந்த தண்ணியுமே இதில் சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க. கொதிக்கும் போது 2 ஒன்றா சேர்ந்து நல்லா திக்காக வரும். ப்ளஸ் நம்மளுக்கு கருவேப்பிலையோட பச்சை வாசனையுமே போகும். ப்ரௌன் கலராக இருந்த நம்ம குழம்பு இப்போ பச்சை கலராக மாறிடுது. கொதிக்க கொதிக்க அந்த இலை வெந்து நம்மளுக்கு திக்காயிட்டே போகும். நீங்கள் இன்றைக்கி பண்ணி வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா இது நல்லா திக்காய் இன்னும் நல்லா ஊறி சூப்பராக இருக்கும். கருவேப்பிலையில் பார்த்தீங்கன்னா இரும்புச்சத்து நிறைய இருக்குது. ஹேர் ஃபாலுக்கெல்லாமும் ரொம்ப நல்லது. ஜென்ரலாக கருவேப்பிலை வேறு இதிலே போட்டிங்கன்னா தனியாக எடுத்து வச்சுருவாங்க. பட் இந்த மாதிரி குழம்பாக கொடுக்கும்போது கண்டிப்பாக சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ருவாங்க. நல்லா கொதிச்சு திக்கானதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1-2 டீஸ்பூன் பச்சை நல்லெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்து கலந்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ பசங்களுக்கு கருவேப்பிலை கொடுக்கணும்னு நினச்சேன்னா நான் இந்த மாதிரி குழம்பு பண்ணி தான் கொடுப்பேன். ஏன்னா கிட்ஸுமே இது விரும்பி சாப்பிடுவாங்க. கோல்டு அதெல்லாம் இருந்தாலுமே இந்த குழம்பு ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு தடவை பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா கட்டாயம் 1 வாரம் 10 நாளைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்போ தயிர் சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.